ஜெயண்டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸோட திஸ் டைம் ஃபார் ஆஃப்ரிக்கா ஸ்பெஷல் கிரிக்கானதாஸ் ரீகேப்பிற்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த கிரிக்கானதாஸ் ரீகேப்பில் நம்ம பார்க்க போகிறது இப்போது இந்தியாவுக்கு இருக்கிற சுச்சுவேஷன் இருக்குல்ல, இதுக்கு நேர்மாறான ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. இதுக்கு நேர்மாறான ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் டீம், இதுக்கு நேர்மாறான ஒரு கேப்டன், இதுக்கு நேர்மாறான ஒரு இந்திய டீம் அப்படி தான் இருந்துச்சு. அதாவது 2010-11 இந்திய டூர் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிறது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களாலேயும் சரி அண்ட் அனைவராலையும் மறக்க முடியாத ஒரு ஒரு டூராக தான் இருந்தது. ஏன்னா இந்தியா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா டூர் போயிட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் ரொம்ப நல்லாவும் அண்ட் ஒரு ஒரு டெஸ்ட் சீரீஸை அங்கே கைப்பற்றத்துக்கு அண்ட் ஓடிஐ சீரீஸை கைப்பற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருந்த ஒரு டூர்னா அது. அண்ட் அப்போது தோனியோட கேப்டன்ஸிலே இருந்த இந்திய டீம் அண்ட் இந்த பக்கம் கிரீன் ஸ்மித் கேப்டன்ஸில் இருந்த சவுத் ஆஃப்ரிக்கன் டீம். ஸோ ரெண்டு உலகத்தின் தலை சிறந்த ஒரு அணிகள் மோதக்கூடிய ஒரு டூர் அப்படிதான் பார்க்கப்பட்டது. ஸோ டீம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறதுங்க, ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் செஞ்சுரியனில் தோத்துருப்பாங்க, அடுத்து டர்பன் வெற்றி அண்ட் ஸ்ரீசாந்த் ஜகீர்கான் ஹர்பஜன் சிங்கோட ஒரு பவுலிங் அண்ட் இன்னொரு பக்கம் விவிஎஸ் லக்ஷ்மனோட சூப்பர் பேட்டிங் ஒன்று, இன்னொரு பக்கம் கேப்டவுனில் ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து ட்ரா பண்ணுவாங்க அண்ட் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் சரியாக பவுலிங் பண்ணாதனால, அடுத்தது ஒன் ஆஃப் T20 மேட்ச் டர்பனில் டீம் இந்தியா வின் பண்ணுவாங்க. ஸோ டெஸ்ட் சீரீஸை வந்து ட்ரா பண்ணாலும் T20 சீரீஸை வந்து டீம் இந்தியா வின் பண்ணிவிட்டு ஓடிஐ சீரீஸ்க்குள்ள என்டர் ஆகும் பொழுது, ஸோ ஓடியில் ஃபர்ஸ்ட் மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா ஸோ வின் பண்ணதுக்கு அப்புறமா, அடுத்தது கேப்டன் ஜோ பர்க்ல டீம் இந்தியாவோட ஒரு கம்பேக், அடுத்தது வந்து போர்ட் எலிசபெத்தில் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுவாங்க, அடுத்து செஞ்சுரியில் டிசைடர் அதில் சவுத் ஆஃப்ரிக்கா டீம் வின் பண்ணுவாங்க, அதில் யூசுப் பதான ஒரு பேட்டிங். ஸோ யோசிப்பாக்க நிறையா இருக்கும். ப்ளஸ்ல எடுத்துக்கோங்களேன், சச்சின் டெண்டுல்கர் வர்சஸ் மோர்னி மோர்கல் அந்த ஒரு 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 பேட்டில் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக பேசப்பட்டு, அதில் இந்த சீரீஸில் தான் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் வந்து பார்த்து சாரி இந்த டூர் அதாவது இந்த டெஸ்ட் சீரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுலர் அவர்கள் தன்னோட 50வது 51வது செஞ்சுரி அடிப்பாருன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐம் நாட் ராங், பட் ஆனால் இங்கே தான் வந்து 200 அடிப்பார் ஒரு டெஸ்ட் மேட்ச். இந்தியா தோத்தாலும் அந்த டெஸ்ட் மேட்ச்லையும் அண்ட் ஜெயிச்சு மேட்ச்லையும் நினைக்கிறேன். ஸோ ஆனால் ஞாபகம் இருக்குது இங்கே தான் வந்து 200 அடிப்பார். ஆனால் அப்படியே இப்போது டெஸ்ட் சீரீஸை விடுங்க, ஓடிஐ சீரீஸை பற்றி நான் கொஞ்சம் பேசணும்னு நான் நினைக்கிறது எதுக்காக அப்படின்னா, கரெக்டாக இந்த சீரீஸ் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம், ஓடிஐ சீரீஸ் நடக்குது ஜனவரி மாதம் முடியும், அதாவது இந்த ஒட்டு மொத்தமாக டூரே முடிய போகிறது ஜனவரி 23 முடியுது. வேர்ல்டு கப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த 2011 வந்து மார்ச் மாதங்களில் வந்து ஆரம்பிச்சது. இந்தியா வந்து கரெக்டாக நாக்பூரில் மார்ச் 23 சவுத் ஆஃப்ரிக்கா எகெயின்ஸ்டாக ஆடுறாங்க. ஸோ அந்த அந்த அதாவது வேர்ல்டு கப்புக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி ரெண்டு டீமுக்கு ஆல்மோஸ்ட், அதுவும் குறிப்பாக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இது ஒரு ப்ராக்டிஸ் தான். ஏன்னா ஒரு இந்தியன் டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு இந்தியாவில் ஆட போகிறோம், ஸோ அதுக்கு ஆல்மோஸ்ட் இது வந்து வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ் மாதிரியும், பட் இந்தியன் டீமுக்கு இது ஒரு ப்ராக்டிஸ் கிடையாது. ஏன்னா வேர்ல்டு கப் நடக்கப்படுறது இந்தியாவில், ஸோ டோட்டலி வேறு அப்படிங்கிறதுனால இது ஒரு ப்ராக்டிஸ் கிடையாது. ஆனால் ஓரளவு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸை கொடுக்கறதுக்கு ஒரு இன்டென்ஷனலாக இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்தியன் டீம் இப்படி ஆட போகிறாங்க, இதில் வந்து எப்படி இந்தியன் டீம் ஆடிருந்தாங்க, அப்போ என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு, என்ன மாதிரி விஷயங்கள் நிலவி இருந்தது. ஃபஸ்ட்டு இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து சச்சின் டெண்டுல்கருக்கு இன்ஜுரி, அதனால் அவர் பாதிலே போயிட்டார். கௌதம் கம்பீரும் ஆடல, இன்ஜுரி போயிட்டாரு. ஷேவாகும் கிடையாது, உள்ள முரளி விஜயும் ரோஹித் சர்மாவும் ஓபன் பண்ணுவாங்க. ஆமா, அப்புறம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா நெஹ்ரா இருப்பார், முனஃப் பட்டேல், ஜகீர் கான், அப்புறம் வேற யாரு, ஹர்பஜன் சிங் இருப்பார், யுவராஜ் சிங், ரெய்னா, தோனி, விராட் கோலி, இந்த மாதிரி எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாருமே இங்கே வந்து இருப்பாங்க. அஸ்வின் ஓடி ஆட மாட்டார், T20 சீரீஸ் மட்டும் ஆடுவார்னு நினைக்கிறேன். ஸ்ரீசாந்த் ஐயா இங்கே இருக்க மாட்டார்ன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், ஸோ இப்படி தான் டீம் இருக்கும். அந்த பக்கம் ஸ்மித், அதுக்கப்புறம் அம்லா, வேறு கோல் இங்கிரம் இருப்பார், ஏபி டிவிலியர்ஸ், ஜேபி டுமினி, ஃபேஃப் டூ பிளேசஸ், ஜோஹன் போத்தா, அதுக்கப்புறம் வெயின் பெர்னல், மோர்னி மோர்கல், தோஸ்டப் இருப்பார், அதுக்கப்புறம் டெய்ல்ஸ்டன் இருப்பார். ஸோ இந்த சீரீஸில் நடந்த சில பல முக்கியமான விஷயம் என்னென்னா, முதல்ல இந்த பவர் பிளே இருக்குல்ல, இந்த பவர் பிளே, இந்த பவர் பிளே எப்படி ஆடுறது அப்படிங்கிறதுல பிரச்சனை இருந்துச்சு. ஸ்லோவாக ஆடிட்டோம் அப்படின்னா ஏன் ஸ்லோவாக ஆடிட்டோம், இந்த கேள்வி தோனி கிட்ட வச்சாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். அப்போ அவர் தான் சொன்னார், இப்போ நாங்கள் வந்து ஸ்லோவாக ஆடிட்டோம் அப்படின்னா ஏன் ஸ்லோவாக ஆடினீங்க, ஹரியாக ஆடலாமே கேட்பீங்க, ஆனால் இங்கே கொஞ்சம் குயிக்காக ஆடி விக்கெட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஸோ ஒன்றும் பண்ண முடியாது, இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என் பவர் பிளேவை நாங்கள் ரொம்ப கொஞ்சம் சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் நல்லா தான் விளையாண்டுருக்கோம் அப்படின்னு ஒன்று இருந்தது. ரெடி டீமுக்கும் அந்த பவர் பிளே ஒரு வித்தியாசமாகவும் என் பவர் பிளே எப்படி விளையாடுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா முரளி விஜய் டக்கு டக்குன்னு விக்கெட் விடுறவராகவும் இருந்தார், ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ணார், அவரும் சரியாக விளையாடல. ஒன்று அடுத்தது வந்து ரெய்னா அவர்களுக்கு ஷார்ட் பால் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது வந்து இங்கே ரொம்ப தெளிய தெளிவாக, அதுவும் தோஸ்டபே வந்து ரொம்ப ரொம்ப அதை காட்டிக்கிட்டு இருந்தார். மோர்னி மோர்கள் எனக்கு ஞாபகம் இருக்குது, தோஸ்டப் வந்து மோர்னி மோர்கள் இவங்கெல்லாம் வந்து ரெய்னா வந்தாலே வந்துருவாங்க, ரெய்னாவுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்தாங்க, ஷார்ட் பால் பிரச்சனை இந்த சீரீஸில் இருக்கிறது அண்ட் பவுன்சர்ஸ் இந்தியன் பேட்டர்ஸ்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஆமாம், யுவராஜ் சிங் அவர்களுக்குமே பிரச்சனை நினைக்கிறேன் இந்த சீரீஸ்லேருந்து, ஐ திங்க் நாட் ராங், பட் ஆனால் இந்த சீரீஸில் த்ரூ அவுட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமோட பேட்டர்ஸில் யாரும் சரியாக விளையாடல. ஒரு மேட்ச்சில் கிரீன் ஸ்மித் விளையாடுவார், ஒரு மேட்ச்சில் அம்லா விளையாடுவார், ஒரு மேட்ச்சில் வந்து ஃபேஃப் டூ பிளஸ்
சிக்ஸஸ் வந்து ஒரு 70 ரன் அடிச்சு டீம் நல்ல இடத்துக்கு கொண்டு போறது. ஸோ இப்படிதான் அந்த த்ரூ அவுட் அந்த சீரீஸ் ஃபுல்லாக இருந்தது. ஒரு மேட்ச்ல இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி மட்டும் தான் த்ரூ அவுட் அந்த சீரீஸ் ஃபுல்லாக நல்லா விளையாண்டுருப்பாரு. யுவராஜ் சிங் ஒரு மேட்ச்ல 50 அடிப்பாரு, எம்எஸ் ஒரு 40 அடிப்பாரு. ஸோ இப்படிதான் இருந்தது. ரெய்னா கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. ஆனால் முழுக்க முழுக்க ரெண்டே ரெண்டு பாசிட்டிவான விஷயம் அந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு. ஒன்று விராட் கோலி த்ரூ அவுட் ஆனது, இன்னொன்று வந்து யூசுப் பதன் அடிச்ச 36 பால் 100 கடைசி டிசைனர் மேட்ச்ல இந்தியா தோத்துருவாங்க. ஆனால் அந்த மேட்ச்ல அவர் அடிச்ச அந்த 36 பால் 100 கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மாதிரி பிரிச்சு மேஞ்சிருவாரு அந்த அளவுக்கு. ரொம்ப சாரி 36 பால் 100 இங்கே இல்லை, இங்கே வந்து அவர் வந்து ஒரு 70 பால் 105 ரன் அடிப்பாரு. ஆமாம், 36 பால் 100ங்கிறது வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு அகேன்ஸ்ட் ஐபிஎல் தான் அடிப்பாரு. ஆமாம் ஆமாம் கரெக்ட். ஏன்னா எதுக்கு நான் கொஞ்சம் லைட்டாக குழப்பங்கிட்டேன் அப்படின்னா, ஸோ இந்த 2010-11 பீரியட் தான் வந்து யூசுப் பதனோட ஒரு வளர்ச்சி காலகட்டம். ஒன்று அதாவது அவர் மும்பை இந்தியன்ஸுக்கு அகேன்ஸ்ட் இந்த ஃபாஸ்டஸ்ட் ஒரு 100 ரன் அடிச்சார், அதை மேட்ச் தோத்துருவாங்க, ஒரு ரன் அவுட் ஆகிருவாரு. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் கேகேஆரில் வந்து அவர் அதிக விலை கொடுத்து ஆக்ஷனில் அவர் வந்து எடுப்பாங்க ஒன்று, அண்ட் வேர்ல்டு கப் ஸ்குவாட்லையும் அவர் இருப்பார். ஸோ இந்த மாதிரி அவரோட பீக் இயர் பிளஸ் ஐசிசி பிளேயிங் லெவலில் அவர் வந்து ஸோ உள்ளே வைக்கிற அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற அளவுக்கு இருந்துச்சு, அந்த அளவுக்கு தான் இருந்தார். ஸோ டிசைடர் மேட்சுக்கு முன்னாடி ஐ திங்க் டிசைடர் மேட்ச் முன்னாடி நினைக்கிறேன் ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் வர்ற மாதிரி இருந்தது. அவர்கிட்ட கேட்டாங்க இதில் இருக்கிறவங்க தானா உள்ள அதுக்குள்ள மேக்ஸிமம் இருப்பாங்கன்னு கேட்டதுக்கு அவர் தோனியோ சிம்பிளாக சொல்லிட்டார். ஸோ அதுதான் தோனியோட பிளானு மற்றவங்களோட பிளானும். எம்எஸ் தோனி படத்தில் கூட நம்ம நிறைய காட்டியிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் காட்டியிருப்பாங்க. இந்த டூரில் நடந்த விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான். இந்த டூரில் இப்போ சொல்லியிருப்பார் எம்எஸ் தோனி என்ன சொல்லியிருப்பாருனா, சி இதை பாருங்க, இந்த சீரீஸில் இருக்கிறவங்க வந்து மேக்ஸிமம் வேர்ல்டு கப்பில் இருப்பாங்க, ஆனால் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வச்சு எடுக்க மாட்டோம், ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் நிறையாவுக்கு ஆடி ஸோ அதுலேருந்து இருக்கிறவங்க தான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸுங்கிறது எங்களுக்கு பெருசாக ஒரு பிரச்சனையே கிடையாது, பாதிப்பும் கிடையாது, தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி எங்களுக்கு பாதிப்பு கிடையாது. ஸோ இது ஒரு பார்ட்டி எங்களுக்கு அவ்வளோதான், நாங்கள் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 30-35 ஓடி மேட்சஸ் ஆடுறோம். ஸோ அதில் வந்து இது ஒரு ஓடி சீரீஸாக தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எம்எஸ் தோனி சொல்லிட்டு ஸோ நழுவ மாட்டார். ஸோ இந்த மாதிரி அவர்கிட்ட ஒரு மாதிரி நல்ல பதில்கள் வரும். அண்ட் அதே நேரத்தில் அவர் சொன்ன ரெண்டு விஷயம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒன்று, இந்த சீரீஸுக்கு ரெண்டு பாசிட்டிவான விஷயம். ஒன்று, விராட் கோலி த்ரூ அவுட்டாக சீரீஸ் ஃபுல்லாக நல்லா ஆனது ரொம்ப சந்தோஷம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லோவர் மிடில் ஆர்டரில் வந்து யூசுப் பதனோட பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு அதுதான் தேவைப்பட்டுச்சு. ஸோ ரெண்டு விஷயம் பாசிட்டிவான விஷயம் சொன்னார். அடுத்தது வந்து இந்த சீரீஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது தான், எங்ககிட்ட வந்து ஒரு மாதிரி எக்ஸ்பிரஸ் வேகத்தில் படக்கூடிய ஃபாஸ்ட் பாலர்ஸ்கள் கிடையாது, எங்ககிட்ட ஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபாஸ்ட் பாலர்ஸ்கள் இருக்காங்க, அதனால் அவங்ககிட்ட வேரியேஷன்ஸ் இருக்குங்கிறதுனால எங்களால் டெத் ஓவர்ஸில் நல்லா போட முடியுது, அதனால் விக்கெட்டும் வருது அப்படிங்கிறதும் அவர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ இதெல்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் நடந்துச்சு. யூசுப் பாதன் ஒரு நல்ல சீரீஸாக இருந்துச்சு. ஸோ யூசுப் பாதனை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று ஆக்சுவலி ஐ திங்க் கேப்டன் ஓடிய மேட்ச் நினைக்கிறேன், அதில் 59 ரன் அடிப்பார். மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் அது 50 பாலுக்கு 59 ரன். அதே போல் இந்த பக்கம் செஞ்சுரியில் டெசைடர் மேட்ச் அவரோட 100 ரன் இருக்கும். ஸோ யூசுப் பாதன் ஒயிட் பாலில் திருச்சி மேய்வார் உண்மையாலுமே. யூசுப் பதன் இனி டீமுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், அதுக்கப்புறம் தான் ஜடேஜா ஸோ இவங்கெல்லாம் வருவாங்க. இந்த சீரீஸ் முடிஞ்ச உடனே, இந்த டூர் முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு மாதத்தில் நாக்பூரில் இந்தியா வந்து ஒரு 2 வேர்ல்டு கப்பில் இந்தியா வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்ட் ஆடுவாங்க. ஆல்மோஸ்ட் இந்தியா வந்து ஒரு 330 மேலே போகணும். அண்ட் எய்ட்ஸன் வந்து ஆல்மோஸ்ட் அந்த 35 ஒரு கிட்டத்தில் ஒரு பவர் பிளே ஒன்று அந்த இடத்துல வரும். அந்த இடத்துல வந்து டீம் இந்தியாவோட பிளான் மொத்தமாக கலைச்சி அண்ட் சச்சின் ஒரு 100 அடிப்பார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பின்னாடி வரவங்க எல்லாரையும் டெயின் அடி விடாமல் அண்ட் அவங்களோட டீம் அடி விடாமல் இந்த மாதிரி டாக்டிக்கலாக ஆடி ஸோ டீம் இந்தியாவை வேர்ல்டு கப்பில் வந்து வின் பண்ணிட்டு போவாங்க. அண்ட் ஓடி சீரீஸ் ஆல்ரெடி வின் பண்ணியிருப்பாங்க, அண்ட் டெஸ்ட் சீரீஸை ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஒன் ஆஃப் டி20 மேட்ச் அவங்க இழந்திருந்தாலும் ஸோ சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் வேர்ல்டு கப்பில் இந்தியாவுக்கு எகென்ஸ்டா ஸோ இந்தியாவில் வந்து ஸோ டாமினேட் பண்ணுவாங்க. ஒரு பெஸ்ட்டு ஒரு டீம் போதுனே ஒரு சிறந்த ஒரு சீரீஸாக இந்த ஒரு சீரீஸ் இருந்துச்சு. இந்த சீரீஸ் பற்றின சில பல விஷயங்கள் உங்ககிட்ட ஞாபகப்படுத்தல ரொம்ப சந்தோஷம். வேர்ல்டு கப்பு முன்னாடி ஒரு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், ஒரு சீரீஸ் நடக்குது, அதில் சச்சின் இல்லை, யுவராஜ் சிங் இல்லை, யுவராஜ் சிங் சரியாக ஆடலை, சேவாக் இல்லை, கௌதம் கம்பீர் இல்லை, நிறைய பேர் வேர்ல்டு கப்பில் ஆடக்கூடியவங்களாம் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ அவங்க டைரெக்டாக வேர்ல்டு கப்பில் ஆட வராங்கும்போது ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா? ஸோ அப்படி தான் இருந்துச்சு இந்தியன் டீமுக்கு. ஆனால் வேர்ல்டு கப்பில் மேன் ஆஃப் த சீரீஸ் பர்ஃபார்மன்ஸ் யுவராஜ் சிங் அவர்களுக்கு கொடுத்து இந்திய டீம் வேர்ல்டு கப்பை வின் பண்ணுவாங்க. அண்ட் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் வந்து எஸ் அங்கே தான் வந்து 100 அடிப்பார், நல்லாயிருக்கும். பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டாக ஷேவாக் ஒரு 200 அடிக்கிறதான வாய்ப்புகள் கிடைக்கும், ஆனால் அது மிஸ் பண்ணிடுவார். ஸோ எஸ் இப்படி தான் நடந்துச்சு. அந்த வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ஒரு நடந்த ஒரு சீரியஸை இன்னும் தான் இந்தியா இழந்தாலும் ஒரு கேப்டன் ஒரு எம்எஸ்டி எங்கேயுமே மலம் தளராமல் தன்னோட டீமை அவரை ஹேண்டில் பண்ணி அண்ட் டீமில் இருக்கக்கூடிய மற்றவங்க ஒரு பவுன்ஸ் பேக் ஒரு நல்ல கம் பேக் உண்மையாக சொல்கிறாங்க. அங்கே சொல்கிறேன் ஒரு ஃபெயிலியருக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பண்ணணும்ல, அது சூப்பராக பண்ணாங்க. ஸோ அதுதான் அந்த டீம் இந்தியா அப்படிங்கிறது. அது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டீம் இந்தியாவாக அது இருந்துச்சு, எல்லோரும் லவ் பண்ண ஒரு இந்திய டீமாக அது இருந்துச்சு. இப்போது அப்புறம் சந்தேகமே பட தேவையில்லை இந்தியா வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இந்திய டீமோட பர்ஃபார்மன்ஸ். அப்போது இன்னொன்று ஹர்பஜன் சிங் அவர்களுமே அந்த அங்கே இருந்த சவுத் ஆஃப்ரிக்கன் டீம்ஸை ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணார். ஜோஹன் பத்தாவா அந்த பக்கம் ஹர்பஜனாங்கிற அளவுக்கு ஒரு இது இருந்துச்சு. இன்னொன்று கிரீன்ஸ்வான் ஹர்பஜன் சிங் அவரை ரொம்ப புகழ்வார் அந்த அந்த கண்டிஷனில். ஹர்பஜன் சிங் மாதிரி அதோ
எப்படி சூப்பராக போட்டதுன்னு சொல்லிட்டு. ஸோ நிறையாக்கு எக்கச்சக்கமாக யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நிறைய பேர் 2004 வேர்ல்டு கப்பை பார்த்து கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிப்பாங்க, நிறைய பேர் 11 வேர்ல்டு கப் பார்த்துட்டு ஆரம்பித்தவங்களுக்கு 11 முன்னாடி அந்த வேர்ல்டு கப் முன்னாடி நடந்த விஷயம் நிறையக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதுதான் நடந்தது. சவுத் ஆஃப்ரிக்கன் சேர்ந்து இந்தியா இழந்தாங்க, அதில் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ அதில் இருந்தக்கூடிய எரர்ஸ் அண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் சூப்பராக டீம் இந்தியா ஹேண்டில் பண்ணி வேர்ல்டு கப்பை வின் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கானந்த ஸ்ரீகப் நிறைவடைந்தது. ஸோ மறுபடியும் என்னோட ஸ்கூல் டேஸ்க்கு நான் போயிட்டு வந்ததை நான் உணர்றேன். ஏன்னா ஷார்ட் பால், பவுன்சஸ், அப்புறம் வேற என்ன யூசுப் பதான் இந்த விஷயம்லாம் நான் பேசும்போது தோனியோட வார்த்தைகள் சொல்லுவார், பார்சல் அப்படிங்கிற வரல சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணார். ஸோ அதெல்லாம் பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ ஓகே, டென் இந்த வீடியோ தான் நிறைவடையுது. அண்ட் மறக்காம பிளாக்ஷீப் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பில்லோ கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வாரம் வேற ஒரு ரீகேப், ஒரு நல்ல கதையில உங்களுக்கு சொல்லுங்கள்.